மயக்கம் தெளிஞ்சதும் என் கண்ணை கட்டி ரோட்ல தள்ளிட்டு போயிட்டாங்க. இது யார் செஞ்சாங்க, எதுக்காக செஞ்சாங்க, ஒண்ணுமே புரியல. இது புரியாததுக்கு என்ன பாருங்க, இந்த மாதிரி கீழ்த்தரமான வேலையெல்லாம் செய்யறது வேற யாரா இருக்கும், நீலாம்பரி தான். இல்லப்பா, நீலாம்பரி ஒளிஞ்சு நின்று விளையாடுறவ இல்லை, நேருக்கு நேர நின்று மோதுறவ. அவளா இருந்திருந்தா கண்டிப்பா என் முன்னால வந்திருப்பான், சவால் விடுற மாதிரி ஏதாவது ஒண்ணு பேசியிருப்பான். அது உனக்கு தெரியக்கூடாதுன்னு தானே அவ உள்ள வராம இருந்திருக்கா? கையில துப்பாக்கி வச்சிருக்கிறவளுக்கு இதெல்லாம் மறைச்சு செய்யணுங்கிற அவசியமே இல்லப்பா. இதுக்கு பின்னால வேற யாரோ இருக்காங்க. அதேதான் நானும் சொல்றேன், ஆனா அண்ணன் தான் ஒத்துக்கவே மாட்டேங்கிறாரு. சரி, அத யாரு செஞ்சிருப்பாங்கன்றத நாம போட்டு குழப்பிக்க வேண்டாம், அதெல்லாம் கதிர் சார் பாத்துக்குவாரு. கல்யாணம் முடிஞ்சதும் அந்த சந்தோஷத்தை அனுபவிக்க முடியாம என்னென்னமோ நடந்து போச்சு. இனிமேலாவது எல்லாத்தையும் மறந்துட்டு நம்ம நடக்க வேண்டியத பாப்போம். ஆமாண்ணே, மறு வீட்டு விருந்துக்கு நாம உடனே சென்னைக்கு கிளம்பணும், வண்டிக்கு சொல்லிடுங்க. இதமணி, இதை ஏற்பாடு பண்ணிட்டு வந்தா. ஜோடி பொறுத்தனா இப்படிதான் இருக்கணும், நிறைய புள்ள குட்டிங்களோட சந்தோஷமா இருக்கணும். தேங்க்ஸ் மா. சும்மா தேங்க்ஸ் சொன்னா மட்டும் போதுமா? ஆரத்தி எடுத்தவங்களுக்கு காசு போட வேண்டாமா? காசு போடாம விட்டுடுவேனா? மாப்பிள்ளை என்ன கவனிக்காம நான் இங்க இருந்து போக மாட்டேன். தேங்க்யூ. வாங்க உள்ள போலாம். வாங்க. எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு, இது என் வீடு, என் குடும்பம், என்ன கேஷுவலா இருக்க விடுங்க. அப்படி எல்லாம் சொல்லாத கார்த்தி. அசோக் பாபா, வாங்க வாங்க. அசோக் கார்த்தி, இந்த அக்கேஷனை ஜாலியா என்ஜாய் பண்றேன், ஏன்னா நம்மள ஹீரோவா பாக்குறது இன்னைக்கு ஒரே ஒரு நாள் தான். அதுக்கப்புறம் அப்புறம் என்ன, இவங்க முன்னாடி எல்லாம் நாம ஜீரோ ஆயிடுவோம். எல்லாரும் இப்படி சந்தோஷமா சிரிச்சு பேசி எவ்வளவு நாளாச்சு. கல்யாணத்தன்னைக்கு கூட நம்மளால இப்படி இருக்க முடியல. கவலைப்படாதீங்க சம்பந்தி, இந்த சிரிப்பும் சந்தோஷமும் ஆயுசு வரைக்கும் நிலைக்கும். மாப்பிளைக்கு முதல்ல நல்ல எலும்பு சூப், அப்பதான் நல்லா பசிக்கும், நல்லா சாப்பிட முடியும். எனக்கு சூப்பே பிடிக்காது மாமா. அப்படிலாம் சொல்லக்கூடாது மாப்பிள, இந்த சமயத்துல சூப் குடிக்கிறது ரொம்ப நல்லது. ரெண்டு நாளா சரியா கூட சாப்பிட்டுக்க மாட்டீங்க, அத குடிச்சீங்கன்னா உடம்புக்கு தெம்பா இருக்கும். மருமக பொண்ணு, இதுக்கு போறவே உன்ன எப்படியும் விட்டுறக்கூடாது. என்ற பிள்ளைக்கு தினமும் சூப்பு வச்சு குடுக்கறது ஒன்றரை பொறுப்பாக்க. கண்டிப்பா மாமா, இவ்வளவு நாள் இவன் வெளியில இருந்ததுனால இவனை கண்ட்ரோல் பண்ண முடியல, இனிமே அந்த பிரச்சனையே இல்ல. சூப்பு குடிச்சாதான் சாப்பாடுன்னு நான் கண்டிஷனா சொல்லிடுறேன். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்னாங்க, கல்யாணம் ஆனா உன் வாழ்க்கையே உன் கண்ட்ரோல்ல இருக்காதுன்னு. அது எவ்வளவு பெரிய உண்மைன்னு
இப்போதான் எனக்கே புரியுது. ஓபனிங்ல சாப்பாட்டுல எனக்கு செக் வச்சிட்டால. மாப்பிள்ள, பொண்டாட்டியோட கட்டுப்பாட்டுல நாம இருக்கிறது தப்பே இல்ல மாப்பிள்ள. ஏன்னா வாழ்க்கை நம்ம கட்டுப்பாட்டுல இருக்கிறதுக்கு அதான் ஒரே வழி. நூத்துல ஒரு வார்த்தை சம்மந்தி. மனசு திருந்தி நல்ல மனுஷியா மாறி வரணும். உங்களுக்கு ஒரு நல்ல பொண்டாட்டியா, மாப்பிளைக்கு ஒரு நல்ல அம்மாவா, நிலாவுக்கு ஒரு நல்ல மாமியாரா நடந்துக்கணும். பிள்ளைங்கள மனசார ஆசீர்வாதம் பண்ணணும். இப்ப எனக்கு இருக்கிற ஆசையெல்லாம் இது ஒன்னே ஒண்ணுதான். அண்ணனை இழந்து கௌசல்யா அண்ணி தனிமரமா நிக்கிறாங்க. பொண்டாட்டி இருந்தும் நீங்களும் தனிமரமா நிக்கிறீங்க. இந்த நிலைமை மாறணும்னு நீலாம்பரி என் அண்ணியா திருந்தி வரணும்னு. உடம்பு பிறந்தவங்க கூட இப்படி யோசிக்க மாட்டாங்க தங்கச்சி. சுயநலமா யோசிக்காம இந்த அண்ணன் நல்லா இருக்கணும் யோசிக்கிற பத்தியா? இப்படி ஒரு தங்கச்சி கிடைச்சதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கேன் சம்பந்தி. ஆனா உன் ஆசை நிறைவேறாதுமா. பவானி பாதம் மாதிரி ரொம்ப தூரம் போயிட்டா. அவ திரும்பி வரதுக்கு சாத்தியமே இல்லை. இல்லைன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. நீலாம்பரி நிச்சயமா மனுஷியா மாறி வருவா. நீங்களும் குடும்பமா ஒண்ணு சேர்ந்து சந்தோஷமா இருப்பீங்க. பவானி விஷயத்துல நானும் அமாந்து போனேன் என்ற பிள்ளையும் அமாந்து போயிட்டான். நீ அமாந்து நின்றுட கூடாதுமா. ஒன்ற நல்ல மனசுக்காவது நீ நினைக்கிறதெல்லாம் நல்லபடியா நடக்கணும்னு நான் சாமியை மாப்பிள. நீங்க வீட்டுல இருப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. பிரசாதம் எடுத்துக்கோங்க. என்னாச்சு மாப்பிள, ஏன் ஒரு மாதிரி டல்லா இருக்கீங்க? அத்தை கிட்ட சண்டை போட்டிருப்பாரு, வேற என்ன? என்னையே முறைக்கிறீங்க. நான் சொன்னது உண்மைதானே? திரும்பவும் கோச்சுக்கிட்டு மாப்பிள்ள எங்கேயாவது போயிட போறாரு. கொஞ்சம் பொறுமையாயிரு. பொறுமையா இருக்க வேண்டியது நான் இல்லம்மா, இவருதான். இவ்வளவு நாளா எந்த பிரச்சனையும் இல்லாம நாம நிம்மதியா தானே இருந்தோம். ஆனா இப்ப நிலைமை மாறிடுச்சு. எலியும் புனையுமா இருந்த அத்தையும் கார்த்தையும் இப்ப அம்மாவும் புள்ளையும் ஆயிட்டாங்க. வளர்த்த புள்ள வேணா பெத்த புள்ள போதுன்னு அத்தை முடிவுக்கு வந்துட்டா நாம நிலைமை என்ன ஆகுறது? நாம எல்லாரும் குடும்பத்தோட நடுத்தருல தான் நிக்கணும். ஐயோ மாப்பிள, கோவப்படாதீங்க. ஸ்வேதா பயப்படுறதுலயும் ஒரு நியாயம் இருக்குல்ல. இத்தனை காலமா நீங்க தான் இந்த சொத்துக்கு வாரிசுன்னு நினைச்சிட்டு இருந்தீங்க. ஸ்ரீதர் கிட்ட இருந்து சாமர்த்தியமா எழுதி வாங்கிட்டீங்க. ஆனா திடீர்னு இப்படி அந்த கடங்கார காத்தி வாரிசா வந்து சேர்ந்துட்டானே. சம்பந்திய பத்தி நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியது இல்ல. சொத்தை காப்பாத்திக்கிறதுக்கு அவங்க எந்த முடிவு வேணாலும் எடுப்பாங்க. சண்டைக்காரனா இருந்த அந்த கார்த்திய பிள்ளையா ஏத்துக்கிற முடிவுக்கும் அவங்க வரலாம். அப்படி ஒரு சூழ்நிலை வந்துச்சுன்னா நீங்க கஷ்டப்பட்டு மீட்ட சொத்து திரும்ப அந்த நிலாவுக்கே போய் சேர்ந்துடும். உங்களுக்கு எந்த உரிமையும் இருக்காது. அவங்க ஏதாவது பார்த்து நம்ம மேல பரிதாபப்பட்டு போட்டு கொடுத்தாதான் ஆச்சு. இல்லன்னு கை விரிச்சிட்டாங்க வச்சுங்களேன், அதுக்கப்புறம் லீகலாவ நம்ம போராட முடியாது. தெரு தெருவா கையெழுந்திட்டு போக வேண்டியதுதான். ஐயோ, நினைச்சு பார்க்கவே ரொம்ப கொடுமையா இருக்கு மாப்பிள. இதெல்லாம் நடக்க கூடாதுன்னா சம்பந்தி மனசுல கார்த்தி இடம் பிடிக்கவே கூடாது. அவனை பத்தி யோசிக்க முடியாத அளவுக்கு நீங்க சம்பந்தி மேல பாசத்தை பொழியணும். உங்க அன்பால அவங்கள அப்படியே கட்டி போடணும். பெத்த பிள்ளைய விட வளர்த்த பிள்ளைதான் முக்கியம் அப்படின்னு அவங்க நினைக்கணும். அப்படி நினைக்கிற மாதிரி நீங்க நடந்துக்கங்க மாப்பிள. அதுக்கான காலம் எப்பவும் முடிஞ்சு போச்சு. இனிமே செய்யறதுக்கு எதுவுமே இல்லை.